அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனையின் தலைப்பு மனிதன். அரிது அரிது மானிடராய் பிறப்பது என்பது ஆன்றோர் வாக்கு. ஏன் அவ்வாறு கூறுகின்றனர்? மனிதன் ஒருவனால்தான் பிறவற்றைக் கண்டு நலன் உணர்ந்து அவைகளை போன்று போலி இமிட்டேட் செய்து வாழ முடிகிறது. இயற்கைகளை மாற்றி தன் வாழ்வின் மேம்பாட்டுக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடிகின்றது. தன் மூலத்தை உணர்ந்து தன்னை தெரிந்து கொள்ள முடிகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பிற எல்லோருக்கும் எந்த ஒன்றுக்கும் இன்னல் பயவா இன்ப வாழ்வு வாழ முடிகிறது. இவ்வாறு வாழ்வதுதான் மனிதனின் இயற்கை. எனவேதான் மனிதன் என்ற பெயரை பெற்றான். அதாவது எவன் ஒருவன் மனத்தை இதமாக வைத்துக் கொள்கின்றானோ அவன்தான் மனிதன் என்ற பொருளில் இச்சொல் ஏற்பட்டுள்ளது. மனம் என்ற சொல்லை பார்த்தால் அதுவும் இதே பொருளைத்தான் அழுத்தமாக உணர்த்துகிறது. மனம் என்ற சொல் மண் என்ற வேர்ச்சொல்லின் அடியாக பிறந்து மண் என்றால் நிலையானது, அழியாமை என்ற பொருள். ஆனால் நாமோ மனத்தை பேயாக குரங்காக இருப்பதை உணர்கிறோம். ஆனால் அதே மனத்தை தவத்தால் தற்சோதனையால் புறத்தே உதிக்காமல் அகத்தே ஆழ்ந்து ஆழ்ந்து தன்னை உணர்கின்ற மெய் உணர்வு தோன்றுகிறது. அப்போதுதானே எல்லாவற்றிற்குள்ளும் எல்லாமும் தன்னுள்ளும் இருப்பது பெறப்படுகின்றது. அந்த நிலையில் மனம் இதமாகிறது. இதனைத்தான் மனிதன் பெற வேண்டும். மனம் படைத்த மனிதன் மண் பிளஸ் இதன் நிலைப்பேரான மெய்ப்பொருள் உணர்வு பெற வாழ்வு வாழ வேண்டுமானால் மனம் மொழி செயல் மூன்றிலும் இனிமை தோன்ற வாழ வேண்டும். இத்தகையவர்களை தான் வள்ளுவர் எம்பொருள் கண்டவர்கள் என்கின்றார். மனதை தெளிந்து மனம் நிலைத்து மக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் மன இதமாய் உண்டாற்றுகின்ற பெருமக்களே நிறை மனிதர்கள். தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.